முட்டைகளை திருடும் கழுகு. ஒரு அழகான காலை பொழுதுல நாம் பொறுங்குற காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கடுமையான அடைக்காலத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் முட்டையில இருந்து அதனோட குழந்தை வெளிவர்ற நாள். இவ்வளவு நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட முட்டைய நான் அடைக்காத்தேன். இன்னைக்கு நிச்சயம் என் முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடும். என் குழந்தை வெளியே வந்தா சாப்பாடு கேட்கும். நான் ரொம்ப வேகமா போய் என் குழந்தைக்கு பிடிச்ச விதவிதமான சாப்பாடுகளை எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி தன்னோட முட்டைகளை இலைகளுக்கு இடையில மறைச்சு வச்சுக்கிட்டு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஒரு மோசமான கழுகு மீனுவோட காட்டுக்கு வந்துச்சு. அந்த கழுகு ரொம்ப பசியா இருந்ததுனால இறை தேடி அங்கேயோ எங்கேயோ அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுவோட கூட்ட பார்த்த கழுகு அந்த கூட்டின் அருகே வந்துச்சு. என்ன இது, நான் ரொம்ப பசியா இருக்கேன். இந்த கூட்டுல ஒரு முட்டையும் இல்ல, ஒரு சின்ன குழந்தைகளும் இல்ல. இப்பதான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். முத நாளாச்சும் நான் பசியோட தான் இருக்கணும் போல அப்படின்னு கழுகு பேசிக்கிட்டு இருந்த நேரம் பலமா காத்தடிச்சது. அந்த காட்டுல மீனு முட்டைய மறைச்சிருந்த இலைகள் எல்லாம் அங்கே எங்கேயுமா சிதறி போச்சு. அந்த சமயத்துல முட்டைய பார்த்த கழுகு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. கழுகுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம துள்ளி குதிச்சது. ஆஹா, இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் புத்திசாலியா இருக்காங்களே, தங்களோட முட்டைய எப்படி பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஆனா ஏன் நல்ல நேரம், இந்த முட்டை என்னோட பசியை தீக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன கழுகு ரொம்ப சந்தோஷமா மீனுவோட முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனு, என்ன விசேஷம், எதுக்காக இவ்ளோ பழங்களை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போற? தோழி மிட்டு, இன்னைக்கு என் முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடும். என் குழந்தை சாப்பிடுறதுக்காக தான் சுவையான பழங்களை பார்த்து பார்த்து எடுத்துட்டு போறேன். அப்படியா மீனு, ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு சாயந்தரம் உன்னை வீட்டுல வந்து பாக்குறேன். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மிட்டு, என்னால நிறைய நேரம் நின்று பேச முடியாது. வீட்டுல என் முட்டைய தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். நான் இப்போதே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனு குருவி வேக வேகமா அந்த பழக்கூடைய எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுல வந்துச்சு. வீட்டுக்கு வந்த மீனு குருவி நான் முட்டைய காணாததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, இவ்ளோ நாளா நான் பாதுகாப்பா அடைகாத்து வச்சிருந்த என் முட்டை எங்க போச்சு? யாரு வந்து என் முட்டைய திருடி இருப்பா? நான் எவ்வளோ கனவுகளோட என் முட்டையை அடைக்காத்தேன். இன்னைக்கு என் முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடும். கடைசி நாளா இப்படி ஆகிடுச்சு. அதே சமயத்துல முட்டைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த கழுகு அந்த முட்டைய சாப்பிட தயாராச்சு. ஆஹா, பறவைகளோட இறைச்சி தான் எனக்கு இன்னைக்கு கிடைக்கல, ஆனா முட்டை கிடைச்சிருக்கு. இந்த முட்டை ரொம்ப சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன கழுகு மீனுவோட முட்டைய சாப்பிட ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த முட்டை உடைஞ்சு அதுல இருந்து ஒரு அழகான சின்ன குருவி வெளிவந்துச்சு. அம்மா அம்மா, நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாச்சும் தாங்கம்மா. ஐயா, எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம். முட்டையை சாப்பிடலான்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இளங்குஞ்சியோட இறைச்சி கிடைச்சிருக்கு. இந்த இறைச்சி ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். குருவி, நான் ஒன்னும் உன் அம்மா கிடையாது. நான் உன்னோட எதிரி. உன்னை கொல்ல போறேன். அம்மா, நல்ல காமெடி. முட்டைக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு நாளும் பேசினதா நான் கேட்டிருக்கேன். நான் வெளியே வந்ததும் எனக்கு சுவையான பழங்களை தருவேன்னு சொன்னீங்களே, எனக்கு பழங்களை தாங்கம்மா. அம்மா அம்மா, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் போது நீங்க சொல்ற கதையையும் நான் முட்டைக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் தெரியுமா அப்படின்னு மீனுவோட குழந்தை முட்டைக்குள்ள இருந்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கழுகு கிட்ட சொல்லுச்சு. இத கேட்ட கழுகோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. கழுகு அப்போதான் தான் செய்தது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, ஒவ்வொரு குருவியும் தான் முட்டைகளை அடைக்காக்கும் போது எவ்வளோ கனவுகளோட அடைக்காக்குது. இந்த விஷயம் தெரியாம நான் எத்தனை பறவைகளோட முட்டைகளை சாப்பிட்டுருக்கேன். நான் செய்த தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா இந்த குருவியோட குழந்தைய அதுக்கிட்டே நான் ஒப்படைக்க போறேன். அதே நேரத்துல மீனு குருவியோ காடு முழுவதும் தன்னோட முட்டையை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காலுன்னா, என் வீட்டுல இருந்து என் முட்டைய காணல. என் முட்டைய எங்கேயாச்சும் பாத்தீங்களா? குருவி, நம்ம காட்டுக்கு புதுசா ஒரு கொடூரமான கழுகு ஒண்ணு வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அந்த கழுகு தான் உன்னோட முட்டைகளை எடுத்திருக்கோம். என்ன பண்றது, நீ மனசை தேத்திக்க வேண்டியதுதான். கழுகு இந்த நேரம் உன் முட்டைகளை சாப்பிட்டுருக்கோம். காகம் இப்படி சொன்னதுமே மீனு குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அந்த சமயத்துல கழுகு மீனு குருவியோட குழந்தையை எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. பயப்படாத குருவி, நான் தான் உன் வீட்டுல இருந்து முட்டையை எடுத்துட்டு போன மோசமான கழுகு. நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். உன் குழந்தைய உன்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். கழுகாரே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னாலேயே என் கண்களை நம்ப முடியல. உண்மைதான் குருவி, நீ உன் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, உன் குழந்தையோட பேச்சும் உன்னோட பாசமும் என்ன மாத்திடுச்சு. இனிமே என்னைக்குமே எந்த ஒரு முட்டையுமே நான் எடுக்க மாட்டேன். மகளே, நான் உன் அம்மா கிடையாது. இவங்க தான் உன்னோட உண்மையான அம்மா. உன்னால நான் இன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். உனக்கு ரொம்ப நன்றி. நீ உன் அம்மா கிட்டயே போ. மீனு குருவியும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட பொண்ணை அணைச்சுக்கிட்டு, கழுகாரே உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க மனம் திரும்பினதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கழுகே, நீங்க வேணா என் அம்மா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த உலகத்துக்கு வந்து முத உங்க முகத்தை தான் பார்த்தேன். நீங்க எங்க கூடயே இருந்துடுங்க. என் செல்ல மகளே, நிச்சயமா நான் என்னைக்குமே உன் கூட மட்டும்தான் இருப்பேன். உன் கூட மட்டும் இல்ல, இந்த காட்டுல இருக்கிற எல்லா முட்டைகளுக்கும் எல்லா சின்ன குருவிகளுக்கும் இனிமே நான் பாதுகாவலனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. அன்னையில இருந்து மீனு குருவியும் கழுகும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அன்பினால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. பறவையின் உடைந்த வீடு. ஒரு அழகான காட்டுல ஒரு உயரமான மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துல மீனுங்கிற ஒரு குருவி தான் முட்டையில இருந்து குழந்தை வெளிவரும் நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. 2 நாள் முடிஞ்சதுமே என் முட்டையில இருந்து என் குழந்தை வெளிவந்துடும். என் குழந்தைய பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த முட்டை மேல ஏறி உட்கார்ந்து அதை அடை காக்க ஆரம்பிச்சது. இப்படியே 2 நாட்கள் கடந்து போச்சு. 3ஆவது நாள் அந்த முட்டையில அசைவு தெரிஞ்சது. தான் குழந்தைய பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல மீனு குருவி அந்த முட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முட்டையில இருந்து ஒரு அழகான சின்ன குருவி வெளிவந்துச்சு. இத பார்த்த மீனு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தான் குழந்தைய தான் ரெக்கையில அடைச்சபடியே அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் செல்ல மகனே, நீ வார நாட்களை எண்ணி அம்மா எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியே சில தினங்கள் ரொம்ப சந்தோஷமா கடந்து போச்சு. ஒரு நாள் மீனு குருவியோட நெருங்கிய தோழி கொக்கு மீனுவை பாக்குறதுக்காக அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் இடப்பெயர்ச்சிக்காக ராம்பூர் காட்டுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. நீயும் எங்க கூட வரியா? இல்ல கொக்கு, நான் வரல. ஏன் மீனு, ரொம்ப ஜாலியா இருக்கும் அங்க. வா, நாம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். குக்கு, என் குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கா. அவனுக்கு இப்ப உடம்பு வேற சரியில்லை. இந்த நேரத்துல அவனை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் என்னால பறக்க முடியாது. அதுவும் சரிதான் மீனு, நீ இந்த காட்டுல தனியா இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படாத. காலுவோட குடும்பமும் எங்க கூட வரல. அவங்களோட பையன் ராஜு ரொம்ப சின்னதா இருக்கான்னு காலுக்காக வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா காலுக்காகத்துக்கிட்ட போய் கேளு. சரி குக்கு, நான் கண்டிப்பா கேக்குறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்கு அங்கிருந்து பறந்து போச்சு. மறுநாள் காலையில அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் இடப்பெயர்ச்சிக்காக வேற காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அடைக்காப்பு நாட்கள் முடிஞ்சு வழக்கமா எல்லா பறவைகளுக்கும் வர காய்ச்சல் மீனு குருவிக்கும் வந்துச்சு. அந்த சமயத்துல அது தன்னோட கூடு ரொம்ப மோசமான நிலையில உடைஞ்சிருப்பதை பார்த்துச்சு. அட கடவுளே, என்னோட கூடு இப்படி உடைஞ்சிருக்கே, நான் என்ன செய்யறது? என் குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில நான் எப்படி என் கூட சரி பண்ணுவேன்? என் நண்பர்கள் வந்ததுமே அவங்க கிட்ட உதவி கேட்டு இந்த கூட நான் சீக்கிரம் சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப களைப்பா இருந்த மீனு குருவி தன்னோட வீட்டுல படுத்து தூங்குச்சு. சாயந்தர நேரத்துல காட்டுல ரொம்ப பலமா காற்று வீசுச்சு. பயங்கரமா மின்னலும் அடிச்சது. அட கடவுளே, என்ன இது? மழை வர மாதிரி இருக்கு. மழை வந்துச்சுன்னா நான் என்ன செய்யறது? मीनु कुरुवी आना कोंज नेरत्तिलेये काट्टुला रोम्ब बलमा पुयल काट्टुम मलैयुम वीसिच्चु अंद काट्टुला मीनु कुरुवी इरुंद वीडु अप्पडिये कीळे विलुंदु ओडंजु पोच्चु तन्नोड कुळंधै इरक्कैयिल अणैच्चबडिये मलै तुळिगळ तन मीदु विळाददु मादिरि मीनु कुरुवी ओरु मरत्तडियिल अमर्ந்திருந்துச்சு ஆனா நேராக நேராக மலையோட தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அந்த இடம் முழுவதும் தண்ணீரால நிரம்ப ஆரம்பிச்சது மலை இன்னும் நிக்கிறது மாதிரி தெரியல ராத்திரி நேரம் வர போகுது இதுக்கு மேலயே நான் இங்க இருந்தா அது பாதுகாப்பா இருக்காது காலுக்காகத்தோட வீட்ல போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொன்ன மீனு குருவி காலுக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்த மீனு குருவி ரொம்ப நேரமா வீட்டோட கதவை தட்டிக்கிட்டே இருந்துச்சு காலுவண்ணா தயவு செஞ்சு இந்த கதவை திறங்க காலுவண்ணா ஆனா காலுக்காகமும் அதனோட மனைவியும் ரொம்ப நிம்மதியா அவங்களோட வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த சத்தத்தை கேட்டதுமே ரெண்டு காகங்களும் தூக்கத்துல இருந்து முழிச்சாங்க யாரு இந்த ராத்திரியில யாரு கதவை தட்டுறீங்க ராணி அக்கா நான் தான் மீனு வந்திருக்கேன் தயவு செஞ்சு கதவை திறங்க சா இந்த மீனு குருவிக்கு வேற வேலையே இல்ல அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நிம்மதியா தூங்குனேன் என் தூக்கத்தை கெடுத்து விட்டுடுச்சு காலு நீங்க என்ன ஆனாலும் சரி அந்த குருவியை நம்ம வீட்டுக்குள்ள விடவே கூடாது அந்த குருவி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம உணவுலயும் பங்கு கொடுக்க வேண்டியது வரும் ராணி நீ அத பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகம் தன்னோட வீட்ல இருந்து வெளியே வந்துச்சு காலு அண்ணா மழை நிற்கிறது வர உங்க வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா என் குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு அதெல்லாம் முடியாது மீனு என் பையனும் ரொம்ப சின்ன குழந்தை உன் குழந்தையோட காய்ச்சல் என் பையனுக்கு பரவிட்டுனா நான் என்ன செய்யறது நீ வேற எங்கேயாவது போ என் வீட்டுல இடம் இல்ல அப்படின்னு கோபமா சொல்லி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு காலுக்காகும் அப்பாவி மீனு குருவி என்ன செய்யறதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு கடவுளே இப்போ நான் என்ன பண்றது என் தோழி குக்கு இப்ப வெளியே போயிருக்கா அவளோட வீடு சும்மா தான் இருக்கும் அங்க போய் தங்கலாம் அவ என்ன எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி தான் குழந்தையை தூக்கிக்கிட்டு தோழியோட வீட்டை நோக்கி போச்சு மீனு குருவியோ குக்குவோட வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு ஆனா அதனோட குழந்தைக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு அதை நினைச்சு மீனு குருவி ரொம்ப கவலையில இருந்துச்சு மறுநாள் காலையில ஒரு வழியா மழையும் நின்னுச்சு இடப்பெயர்ச்சிக்காக பக்கத்து காட்டுக்கு போன எல்லா பறவைகளும் தங்களோட காட்டுக்கு திரும்பி வந்தாங்க குக்கு நாம காட்டுல இல்லாத நேரம் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு மீனு குருவியோட வீடு ரொம்ப மோசமான நிலையில உடைஞ்சு கிடக்கு பாரு ஆமா மிட்டு எனக்கு இத பாக்கும்போது பயமா இருக்கு என் தோழி மீனு குருவிக்கு என்ன ஆயிருக்குமோ ஆவும் அவ சின்ன குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா இப்ப எங்க போயிருக்கானே தெரியல குக்கு நீ கவலைப்படாத நிச்சயமா அவ உன் வீட்டுக்கு தான் போயிருக்கணும் வா நாம உன் வீட்டுல போய் பாப்போம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் குக்குவோட வீட்டை நோக்கி போனாங்க மீனு நீ இங்கதான் இருக்கியா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏன் இங்க வந்து தனியா இருக்க மீனு காலுக்காகத்தோட வீட்டுல போய் இருந்திருக்கலாம்ல குக்கு இப்படி கேட்டதுமே மீனு குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் குக்கு கிட்ட சொல்லுச்சு இந்த காலுக்காக இவ்ளோ மோசமா நடந்துக்கோன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல நீ கவலைப்படாத மீனு உனக்கு பாதுகாப்பான வீட்டை நாங்க கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்தாங்க ரொம்ப சீக்கிரமாவே மீனு குருவிக்கு ஒரு அழகான வீட்டையும் கட்டி கொடுத்தாங்க அன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சது ஆனா இந்த சமயம் மீனு குருவி ரொம்ப பாதுகாப்பா தான் நண்பர்கள் கட்டி கொடுத்த வீட்டுல இருந்துச்சு நண்பர்கள் எனக்கு செய்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அதே சமயத்துல காலுக்காகத்தோட வீடு இந்த மழையை தாங்க முடியாம முற்றிலுமா உடைஞ்சு போச்சு அந்த காக்கை குடும்பங்கள் தன் குழந்தைய கையில வச்சுட்டு எங்க போறதுன்னே தெரியாம இருந்தாங்க ராணி நம்ம வீடு இப்படி உடைஞ்சு போயிடுச்சு இந்த மழையில நாம என்ன பண்றது ராணி எப்படி நம்ம பையனை மழையில இருந்து பாதுகாக்கிறது காலு அங்க பாருங்க ஒரு வீடு தெரியுது அந்த வீட்டுல நிச்சயம் யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காகங்களும் மீனு குருவியோட வீட்டை நோக்கி போனாங்க காலுக்காக ரொம்ப வேகமா வீட்டோட கதவை தட்டுச்சு உடனே மீனு குருவி தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு மீனு இது உன் வீடா உன் வீடு மழையில உடைஞ்சு போகலையா ஹலோ ராணி இந்த மலையில நின்னு பேச வேண்டாம், ராஜுக்கு உடம்பு சரியில்லாம போய்டும், என் வீட்டுக்குள்ள வாங்க. மீனு குருவி இப்படி சொன்னதை கேட்டதுமே ரெண்டு காகங்களும் தலை குனிஞ்சு நின்னாங்க. மீனு, உன்னோட முகத்தை பார்த்து பேச கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ கை குழந்தையோட வந்து நின்னப்போ நான் என்னோட வீட்டுல உனக்கு இடம் தரல, ஆனா அதையெல்லாம் மறந்து நீ இப்போ எங்களுக்கு இடம் கொடுத்திருக்க. ஆமா மீனு, இப்போதான் நாங்க செய்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடு மீனு. காலு, ராணி, நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க என்ன வீட்டுக்குள்ள அனுமதிக்கல. அதே செயலை நான் இப்போ உங்களுக்கு திருப்பி செய்தா உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். மழை முடியறது வரைக்கும் நீங்க நிம்மதியா என் வீட்டுல இருக்கலாம். மீனு குருவி இப்படி சொன்னதுமே காலுவும் ராணியும் தன்னோட தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோன்னா, நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தங்க நம்மளை இன்சல்ட் பண்ணால் நாம் அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். நமக்கான நேரம் வரும்போது அவங்களோட தப்பை நல்ல விதத்தில் அவங்களுக்கு உணர்த்தணும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஓவியன், ஜனா, யாஷிகா, சாம், சாலினி, லியா குட்டி, ஆண்டோ வதனி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அபர்ணா, ஹர்ஷவர்த்தினி ரெண்டு குட்டீஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். ஹாய் அனேகா பாப்பா, மணி, மனோஜ், சூர்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுஷாந்த், சுகதேவன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆகாஷ், கிருஷ்ணிகா, ஹரிசரன் எல்லா குட்டீஸ்க்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஜெயகிருஷ்ணா, ரக்ஷிதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜெருசா, ஜெயவர்ஷன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சஞ்சய் குமார், ஹரிணி రెండు కుటీస్కు ఒక పెరియ హాయ్. హాయ్ సాత్విక్, మణి, వైశాలిని రెండు కుటీస్కు ఒక పెరియ హాయ్. రాను, దినేష్ కుమార్, కృతికా, వరుణ్ కృష్ణన్ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரோனி, வீரு, சசாந்த், ஜான்வி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.